ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேப் பிஜிஎன். இப்போ புறாவுக்கு தீனி, புறாவுக்கு தீனி எது எது கொடுக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புறாவுக்கு தீனி, நான் வந்து கம்பு, இது மொட்டைக்கம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கிலோ வந்து 40 ரூபா, ஒரு கிலோ 40 ரூபான்னு வாங்கினேன். மொட்டைக்கம்பு கொடுக்கலாம், ஒச்சக்கல்லை பொட்டுக்கல்லைன்னு சொல்லுவாங்க அது. அது அப்பப்போ நான் 10 ரூபாய்க்கு வாங்கிக்குவேன் கல்லில். அதுக்கப்புறம் பெட் ஷாப்பில் இந்த இது ஒரு பாக்கெட்டு 40 ரூபா, இதில் எல்லாமே இருக்கும். கல்ல, சோளம், அரிசி, நெல், பச்சைப்பருப்பு, புறா தீனின்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. இது ஒரு 40 ரூபா. இது வாங்கினா ஒரு 2 வீக்ஸ் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் தான் இருக்குது, நான் பாதி போட்டேன். இது வாங்கினா 2 வீக்ஸ் கரெக்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்ஸு. இதை வாங்கி உங்கள் புறாவுக்கு கொடுத்தேன்னா, இதெல்லாம் குளிர்ச்சியான பொருள் தான், இதெல்லாம் உங்கள் புறா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், சீக்கிரம் முட்டை வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துக்குங்க. பெட் ஷாப்பில் போய் கேட்டால் புறாவுக்கு ஃபுட்டு கொடுத்தேன்னு கேட்டால் தருவாங்க, அதை வாங்கி உங்கள் புறாவுக்கு போடுங்க. அடிக்கடி தண்ணியை மாற்றுங்க, புறாவுக்கு தண்ணி தான் முக்கியம். தாராளமாக இதேமாதிரி பெருசாக ஒரு பாத்திரமோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, புறா வந்து குளிக்கிற மாதிரி. கொஞ்சம் காலையும் மாலையும் ரெண்டு வேளையும் தண்ணி மாற்றுங்க. புறா வந்து குளிச்சுட்டு போச்சுன்னா அதோட முடி, ஏதாவது ஒரு நோய் வந்த புறா ஏதாவது இருந்ததுன்னா அதோட இதெல்லாம் இருக்கும், அதனால் மாற்றுங்க. காலைல ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை, ரெண்டு வேளை மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். ஓகே, பாய்.